சார் எங்கே போய்ட்டு இவ்வளோ அலுப்பாக வரீங்க? ம், இவ்வளோ நேரம் ஆகுது. உன்ட்ட சொல்லலை? அட, க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், இந்த வெயில் நேரத்தில் கல்யாணத்தை வச்சு கடுப்பேற்றுறாங்க. ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்டு, வேறு வழி இல்லை, இல்லைனா வருத்தப்படுவான். சபா, இந்த வெயில் நேரத்தில் எங்கேயாவது போனதுனாலே கடுப்பாகுது. வாமா. பிரேம் வந்துட்டானா? இப்போ தாம்மா எங்கேயோ வெளியே போயிட்டு வந்து ரூமுக்கு ட்ரெஸ் மாற்ற போயிருக்காரு. அதுக்குள்ளேயுமா படம் முடிஞ்சிருச்சு? படமா? என்கிட்ட ஏதோ ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்குள்ளே போனேன்னு சொன்னார். அட, நீங்கள் வேறு, நான் தானே அவனுக்கு புக் மை ஷோவில் புக் பண்ணிவிட்டேன். புக் மை ஷோலையா? என்ன மண்மத லீலை? மண்மத லீலையா? இவருக்கு இதே வேலை, உரட்டும், பேசிக்கிறேன். என்னப்பா, கல்யாண மண்டபத்தில் படம்லாம் போட்டிருந்தாங்க போல, எப்படி இருந்துச்சு படம்? அதுவும் மன்மத லீலை. எங்க மீ பிரேமையே காணோம்? பொண்டாட்டி எங்க இருப்பாளோ அங்கே தான் இருப்பான். ஏன் அப்படி சொல்றீங்க? தெரியாதா, கல்யாணம் ஆனதுலேருந்து அப்படிதான் இருக்கான். பொண்டாட்டி தாசனால ஆயிட்டான். சேச்சே, அவன் அந்த மாதிரிலாம் இல்லை. பார்க்க தானே போகிறேன். ஆமாம் ஆமாம், இப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லுவாங்க. ஆ, ஏ, என்னாச்சு? பா, கையில் இடிச்சுக்கிட்டேன். என்னது, கையில் இடிச்சுக்கிட்டியா? ம், ஆமாம். இன்னும் சின்ன பிள்ளையா நீ? ஒரு நிமிஷம். ஏய், என்ன பண்ணுறான்? சரி அவனுக்கு பாசம் ஜாஸ்தி. இது என்ன, எப்படி ஓடி வரான் பாருங்க. பாப்போம் பாப்போம். ஒருவேளை தைலம் தேய்ச்சாதான் சரியாகுமோ? தைலம் வேணாம், நீ நேரா ஜிஹெச் போயிரு. அங்க போய் ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுக்க. அப்படியே ஒரு ஒரு வாரம் அங்கேயே அப்படி அட்மிட் ஆயிடு. அப்புறம் அவங்களே உன்னை ஐசியூக்கு கொண்டு போயிடுவாங்க. ஆ, தச்சப்பே, மோஞ்சும் மகரையும் கதவு இருக்கிறது தெரியாமல் கண்ணை என்ன பெடலையே வச்சுருக்க? பே, இதுக்கு தைலத்தை போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு பே. கதவு வந்து இதை என்னமோ சொன்னேன், பாசம் அதிகம்னு, ஓடி வருவான்னு வந்துட்டானே. நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவன் இருக்கான். பார்த்துக்கிறேன், நாத்தனார் யாருன்னு காட்டுறேன். அவன் சீக்ரெட்லாம் எனக்கு தான் நல்லா தெரியும். என் வேலையை காட்டி எப்படி ஓடி வர வைக்கிறேன் பாருங்க. உன் வேலையை காட்டு. என்ன நீ துணி மடிச்சிட்டு இருக்கீங்களா? ஏன் நீ, இந்த சின்ன சின்ன வேலையாவது எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லலாம்ல? எல்லா வேலையும் நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. எங்கம்மா, உங்கள் அண்ணனை தோரம்பூர் பாயிண்ட் சொன்னால் பாசிப்பூர் பாயிண்ட் வருவார். இப்போ கூட பாரு, ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஜாமான் வாங்குறதுக்காண்டி சொன்னேன், ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. முதல்ல ஃபோன் அட்டன் பண்ண சொல்லு, அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் அவர் பண்ணட்டும். என்னது, ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறானா? அப்போ ஃபோன் அட்டன் பண்ணாமல் தான் அவன் லவ்வே பிரேக்கப் ஆச்சு. இப்போ அதே பண்ணிட்டு இருக்கானா அவன்? என்ன லவ்வு, யாரை பற்றி சொல்கிற நீ? ஆமாம், உங்களுக்கு தெரியாதா? திவ்யான ஒரு பொண்ணை லவ் பண்ணேன்னு உங்கள்கிட்ட சொன்னதால என்கிட்ட சொன்னான். அப்போ உங்களுக்கு தெரியாதா? இல்லையே, அந்த மாதிரி யாரையும் என்கிட்ட சொன்னதில்லையே. ஓ, அப்போ அதை மறந்துடுங்க. நீங்கள் துணியை முடிச்சு வச்சுட்டு உள்ளே வரீங்களா? திவ்யாங்கிற பொண்ணு யார்? திவ்யா, ஆ, காலேஜில் படித்த பொண்ணு. அதை சொல்கிறியா? என் கூட காலேஜில் படித்த பொண்ணுங்களுக்கெல்லாம் ஒரு ஒத்துமை இருக்கும். என் கூட பழகின எல்லா பொண்ணுங்க பேரும் யா 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 அப்படின்னே முடியும். திவ்யா, ராம்யா, பிரியா, இப்படி யா 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 அப்படின்னு முடியும். இப்போ எதுக்கு அதை ஞாபகம் பண்ணுறேன் நகரு? அப்போ ஒரு யா இல்லை, பல யா இருக்கு போல. எனக்கு ஒரு டவுட்டு, குறிப்பாக இந்த திவ்யா உனக்கு எப்படி தெரியும்?
எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துன்னா அப்பாய் மாதிரி மூஞ்சி வச்சுன்னு உட்காந்துருக்கு பத்தியாது. ஆமாம் லாவணியா, நேற்று கையில் அடிச்சுக்கிட்டே இல்லை, வா போய் டிடி இன்ஜெக்ஷன் போட்டுருவோம் வா, இல்லைனா பெரிய காயமாயிரும் பார்ப்போம். ஏய் என்ன சிரிக்கிற, அசால்ட்டாக விடாத, இதெல்லாம் உடனே பார்த்துடணும், வா போவோம் முதல்ல, நீ வா டிடி இன்ஜெக்ஷன் போடுவோம் வா. தம்பி போடா போடா, நான் தேய்ச்சிக்கிறேன் போடா. ம், சரி தையல மாதிரி தேய்ப்போம் வா, தையல மாதிரி தேய்ச்சி ஆகணும். போடா சொன்னா கேளு, இதெல்லாம் அப்படியே விடக்கூடாது. நான் வேணா தையல எடுத்துட்டு வரவா? எப்படி ஓடி வர வச்சம் பாத்தியா, போடா போடா தம்பி. அம்முக்கு டும்முக்கு அம்மா டும்மா.